அவசியம் பாத்தாகணும் 200 ரூபாய் தந்தா 200 ரூபாய் போய் பாருங்க சார் நளினி அவ பத்திரமா இருக்க அவளை பத்தி எந்த கவலையும் உனக்கு வேண்டாமா இங்க பாரு உன்னை எப்படியாவது பெயில்ல வெளியே எடுக்கணும் அதான் என்னோட முதல் வேலை நம்ம கூட படிச்சானே நாராயண அவ இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கான் அவன் நமக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவான் நான் வரேன் ஏய் ஒரு காலத்துல நளினிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான்டா ஒத்துக்கிறேன் ஆனா நளினிக்கு இப்ப என்னால உதவ முடியாது ஏன்னா அவளுக்கு நான் சாதகமா நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன ஜட்ஜ் ப்ரமோஷனுக்கு போயிருக்கிற என் பேரு ரிப்பேர் ஆயிடும் அதோட கள்ளக்காதல் சம்பந்தப்பட்டவளுக்காக ஏன் கௌரவத்தை நான் இழக்க முடியுமா கள்ளக்காதல் இன்னொரு தடவை சொன்னேன் நான் சொல்லலடா சாட்சிகள் சொல்லுது என்ன அடலே நீயம்மா நான் உன்னை கோல்டன் பீச்ல பார்த்து ஒரு மாசம் இருக்குமா உன் கூட ஒருத்த வந்தானே ஒரு பையன் ஐ மீன் ஓ லவர் ஓகேமா ரெண்டு பேரும் கடற்கரை மணலையே கலக்கிட்டீங்களே ஏண்டா ஆத்திரம் பண்ற உன் தங்கச்சியுடைய காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன் கடமைடா அவ ஆசைப்படுறவனே கல்யாணம் பண்ணுவேன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன் இவன் என் வைஃபுடா அப்படியா அப்ப கோல்டன் பீச்ல நான் பார்த்தது காதல் இல்லையா கள்ளக்காதலா இத நான் சொல்லல சாட்சிகள் சொல்லுது உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதேடா இப்ப புரிஞ்சுக்க சரியா தெரிஞ்சுக்காம எந்த பொண்ண பத்தியும் தப்பா பேசாதடா தங்கச்சி நான் நினைக்கிறேமா நான் பொய்தாமா சொன்னேன் உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலம்மா அதனாலதான் மாதிரி சொன்னேன் உன்னை வீடு தேடி நான் பார்க்க வந்தேன் பாரு உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க நீ பாத்துக்கிட்டு இருந்த ஃபைல் மயில் மாதிரி இருக்கு பாக்குறியா வேணாப்பா ஃபைல பாக்குறது அமைச்சருடைய உரிமை நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன இருக்கு உதவியா உனக்கு உதவி செய்ய நாடே காத்துட்டு இருக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நளினியா நளினியா எந்த நளினி என்ன பார்த்து ஒரே ஒரு தடவை சிரிச்சுட்டா போதும் என் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே அவளுக்காக தியாகம் பண்றேன்னு சொன்னியே அந்த நளினி அன்னைக்கு இல்லாத சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்றதா சொன்னேன் இப்ப சொத்து மேல சொத்தா சேர்த்து சுருட்டிக்கிட்டு இருக்கேன் நளினி யாருங்கிறதையே வக்கீல் வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவளை நீ ஜாமீன்ல எடுத்தா போதும் சும்மா சாதாரண விஷயம் தான் இருக்கு நான் தலையிட்ட வச்சுட்டேன் என் தலையே போயிடும் வெரி வெரி சாரி தலைவன் என்னுடைய அரசியல் பதவியே அறிவு அதுவும் இல்லாம எனக்கும் நன்னைக்கும் என்ன தொடர்பு பத்திரிகை கண்ணாபின் எழுதுவாங்க ஏன்பா நீல பத்திரிகாரன் தானே இங்கிலாந்துல ஒரு பொம்பளையால மந்திரி சபைய கவுந்து போச்சு அதுவும் இல்லாம சிஎம் வேற என் மேல ரொம்ப கடுப்பா இருக்காரு ஏதாவது கடுகளவு காரணம் கட்சி வச்சுக்கோ அவ்வளவுதான் என்ன மந்திரி பதவியில தூக்கிடுவாரு என் பொழப்ப கெடுத்த நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்பா பதவிங்கிறது அவ்வளவு பெருசா ஜெயராமன் பதவியோட அருமை அதுல இருந்து அனுபவிச்சு உங்களுக்கு தாண்டா தெரியும் என்னடா இது புரியாம பேசுறீங்க நளினிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு அப்ப சொன்ன உண்மைதான் அதெல்லாம் கல்லூரி மாணவனுடைய கற்பனை கண்ணை திறந்தா கலைஞ்சு போற கனவு இது வாழ்க்கடா தயவு செய்து இந்த விஷயத்துல என்ன சம்மந்தப்படுத்தாது நல்லா இருக்குடா நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு நியாயத்தை காப்பாத்துவீங்கன்னு நம்பி மக்கள் உங்களுக்கு பதவியை கொடுக்கறாங்க நீங்க அந்த பதவியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நியாயத்தை மறந்துட்டீங்க அந்த மக்களையும் மறந்துடுவீங்க நம்ம தப்பு தாண்டா ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய மனுஷன் வந்தது நம்ம தப்புறோம் ஒரு பெரிய மனுஷன சின்ன மனுஷன ஆக்க வந்ததுதான் உங்களுடைய தப்பு மிஸ்டர் ஜெயராம் ஒரு சின்ன உதவி செய்வீங்களா நான் இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாமா போய் கண்காணி பண்ணிக்க பட ஆபரேட்டர் 860441 பிளீஸ் அது சிஎம் நம்பர் ஆச்சு உன்னை விட பெரிய மனுஷங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நீ நட்புக்கு மரியாதை கொடுப்பேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தோம் நீ மனுஷனா இல்ல மந்திரியா தான் இருக்க ஹலோ சார் சார் நான் ரகு பேசுறேன் ஆமா
நல்லா இருக்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் சௌக்கியங்களா ஆமா இது கூட மாப்ளே பார்த்தேன் ஆமா அதனால ஒரு சின்ன உதவி வேணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ண ஜாமீன்ல எடுக்கணும் நான் நேர்ல வந்து டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன் थैंक यू நாளை காலையில நளினி ஜாமீன்ல வரா मनसुदी அதுக்கு உன் காதல பளிச்சுன்னு புரிய வைக்கிறேன் பாரு எப்படி இந்தா நான் சொல்ற மாதிரி எழுது தயங்க கூடாது எழுதுறியா இது தாகூரின் காதல் பரிசு மட்டும் அல்ல विषय नलिनी कुड़ता रघु कित कुड़करें रघु नलिनी मीरी ஏதாவது பேசنا அந்த கருங்கரங்க உன்னை கடிச்சு கொதரி துப்பிடும் கேட்ச் வா ஹீரியாக்கா பொண்ணு டென்ஷன் ஆகாதடி நல்ல பதிலாதா வரும் அதோ ஆஞ்சனேயர் வந்தாச்சு இந்த நீ குடுத்தத கொண்டு போனே நல்லா கடச்சது வர எனக்கு இது தேவைதான் ना कुछ बुके कुटल इव का ना कुटी सूपर बस ना वे कोलकूट बास गीस ओके बास अयो इवेपरे कंपिड़वन पेनाव कंपिड़वन निश्चय इत्म सारे उन्हें எப்ப காலேஜ்ல பார்த்தனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் பேனா இல்லாம பார்த்ததே கிடையாது என்னடா எழுதுற பழக்கமுள்ள கவிதை தானே முன்னுரை நன்றி கடன் பட்ட என் அன்புள்ள பதிப்பாளருக்கு பதிப்பாளருக்கா ஆமாண்டா முதல் முறையா என் கவிதை எல்லாம் புத்தகமா வெளிய வர போகுது என்னை ஒரு கவிஞனா ஏத்துக்கிட்டு என் கவிதைக்கெல்லாம் உயிர் கொடுத்த அந்த பதிப்பாளருக்கு நன்றியா தான் முன்னுரை எழுதிட்டேன் என்னடா சிரிக்கிற சிரிக்காம வேற என்னடா பண்றது டேய் உன்ன மாதிரி கவிஞர்களுக்கு எல்லாம் உணர்ச்சிகள் தான்டா இருக்கும் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியாது நீ கவிதை தான் உலகம் நினைச்சிட்டு இருக்க ஆனா உன்னையே உலகம் நினைச்சிட்டு இருக்கறவங்கள நீ திரும்பி கூட பார்க்கல என்னடா உளறற டேய் நான் இவ்வளவு நாள் வரைக்கும் உளறிக்கிட்டே இருந்தேன் ஆனா இப்ப உளறாம ஒரு உண்மையை சொல்றேன் பப்ளிஷருக்கு 300 எழுதுறதுக்கு முன்னாடி நீ இன்னொருத்தருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கடா என்ன
அவங்க தான் தன்னோட வலையில வித்து இந்த புத்தகம் வெளிவரதுக்காக பணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லடா, அன்னைக்கு ஹாஸ்டல்ல பணம் கட்ட முடியாம பெட்டியெல்லாம் தூக்கிட்டு நீ வெளியே போனப்போ உனக்காக உண்மையிலேயே பணம் கட்டினது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லடா, நளினி தான்டா. உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது? நான் சொன்ன மாதிரி நீ தான் அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே முடியாதவனா இருக்கியடா. எக்ஸ்கியூஸ் மீ, தந்தி ஃபார்ம் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. இது போதாது, இன்னும் வேணும். இன்னொரு ஃபார்மா? ரெண்டா? அஞ்சா? பத்தா? தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்சம் ஃபார்ம்ஸ். இந்த தந்தி ஆஃபீஸில் இருக்கிற 100 ஃபார்ம் தான் போதுமா? தேங்க்யூ. அவசரம் எனக்கு புரியுது, கவலைப்படாங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள உங்க கையில போயிடும், அதுக்கு நான் கேரண்டி. Thank you. இன்ன பேலன்ஸ் வாங்காம போறேன். லவ்னா இப்படி அலையவங்க? கையில கத்திய வச்சுக்கிட்டு மதுரை வீர மாதிரி போசாடா கொடுக்கற? உன்னை கிழிச்சு எறியறேன்டா. காசு கேட்டா கத்தி சைக்கிள் செயின் பிளேடுன்னு சொல்லி மிரட்டுற. இழிச்சவாய் இந்த பேமானி ஒருத்தான் காசு கொடுத்துருக்கான், அவன் போஸ்டர கையில வச்சுக்கிட்டு ஒட்டாம அலையிற. என்ன பண்ற? காலேஜ எலெக்ஷனுக்காக பரபரப்பா அல்லோகலப்பட்டு இருக்கும் போது நீ மட்டும் தான்டா மரத்தடியில தனியா உட்காந்து கவிதை எழுத முடியும். சரி, லேட்டஸ்டா என்ன எழுதியிருக்க? செருப்பா? செருப்பும் சொல்லுதா? ஒரு செருப்பு சொல்லிச்சு, சில தேசங்களையும் சில ஆட்சிகளையும் பார்க்கும் பொழுது மீண்டும் நாங்களே சிம்மாசனத்துக்கு வந்து விடலாமா என்று யோசிப்பதுண்டு. ஓஹோ, பரதன் அரசாண்டதான் மறைமுகமா சொல்ற. செருப்புக்கு சிம்மாசனம் ஃபர்ஸ்ட்ல எங்கேயோ டச் பண்றடா நீ. வாஸ்தவமா இந்த கவிதைய வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். என்னடா அன்னைக்கு நீ அடி வாங்கினியே, அதுக்கு இவன் தான் காரணம். இப்ப புரிஞ்சுக்கிட்டா?
புரிஞ்சிக்கிட்டு இனிமே ஏதாவது புத்திசாலித்தனமா நடந்து. என்னடி இவ்வளவு ஃபாஸ்டா போறானே, என்ன ஆகும்? ரிவிஷன் தான். ஆமா, இந்த பீரோ புக்ஸ் எல்லாம் என்ன விலை? என்ன ஒரு 40-50 ரூபா இருக்கும். ஒவ்வொன்னா வித்து நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஜாலி என்ஜாய் பண்ணலாமா? மாட்டிட்டோம்னா உன்னை காட்டி கொடுத்துறேன். ஹலோ, நேத்து என் கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, உங்களை ஒரு சந்தேகம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. சொல்லுங்க. சென்றல் வரும் தெரு, அது நீதானேன்னு பண்ணீங்களே, அது உங்களுக்கு பிடிச்ச பொண்ண பத்தின வரலான தானே? உண்டியல் உண்டியல் இருடா, கொடி நாள் உள்ள காசு போடுங்க. என்ன வெளியே வாடா போடுவாங்க? போடுங்க போடுங்க அம்மா, குளுக்குற சத்தம் கேட்டா உடனே பிச்சை எடுக்க அனுப்பிடுவீங்களே அம்மான்னு கத்த கூடாது. போடுங்க ஐயா, இல்லடா உள்ள சொருகி பார்த்தா போக மாட்டேங்குது, அதான் சேஞ்ச் மாத்தி அப்புறமா போட்டுக்கிறேன். என்ன நட்ட மாதிரி வெளியே வந்து உள்ள போயிடுச்சு. போடுங்க கவிஞர. நம்ம ரகுவோட தாராள மனசு பாத்தீங்களாடா, 1 ரூபாய், 1 ரூபே, 1 ரூபி. நம்ம நளினி போட்டது 1000 ரூபாய், நம்ம ரகு போட்டது 1 ரூபாய். இந்த 1 ரூபாய் வச்சு நல்லா நுரகட்டி தீ வாங்கிட்டான். நளினி எங்க, ரகு எங்க? ஸ்டூடண்ட் ஃபாலோ மீ. எது சொல்ல வந்தீங்க? சும்மா சொல்லுங்க. அது எந்த பொண்ணை பத்தியும் வர்ணனை இல்லைங்க, ஒரு கற்பனை. லைப்ரரியே லவ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? நமக்குள்ள எதுவா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம், ஆனா என் கவிதை மேல கைய வச்ச
நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன். ஒரு சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்கடா அம்மா கிட்ட. அத்தாயமா என் கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்க. என் மேல விழுற முதல் அச்சதை உங்களோட தான் சார் இருக்கிறோம். அம்மா நீங்க எதை சொல்லிருந்தீங்களே இப்போ அதை சொல்லுங்க. அது நான் சொல்ல வந்தது கங்க்ராச்சுலேஷன்ஸ் congratulations for long and happy married life congrats thank you appo nariya per invitation kottu vandirukku na vare idu parangiraku kattai nerla varano inda thandi ena anupi vaazhthu sollan nenikadinga thandi god अंजुना पात्र दूर என்ன பாட்டில் போகுது ரெண்டாவது பாட்டில் சார் இந்த பாட்டிலோட போதும் திரும்ப வேணும்னா அப்புறம் சொல்றேன் எல்லாத்தையும் கரெக்டா மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டேன் ஆமா இங்க தான் இருக்கீங்களா உங்களை எங்க எல்லாம் தேடுறது
வாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க உட்கார். அங்கவே பக்கத்துல உட்காரு. இதெல்லாம் இப்பதான் பாக்குறீங்க? நான் பாத்துட்டேன், நீ பார்க்க வேண்டாமா? பாரு பாரு. சரியா இருக்கா? காதலன் கொடுத்த தந்தி கணவனோட கையில, சினிமா பாட்டு எழுதுறவனுக்கு அருமையான சிச்சுவேஷன். கவலைப்படாத நளினி, இது தந்தி இல்ல, வெறும் வதந்தின்னு விட்டுடுற. இது உண்மைதான், அவரு என் கூட படிச்சவர். கல்யாண பொண்ணுக்கு போய் காதல் தந்தி கொடுக்கறானே, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டூ ஃபாஸ்ட். இவன் பேர் என்ன? ரகு. இவன் என்னடான்னா, ரயில் போன பிறகு வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு கேக்குறான். ரகு மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அப்போ நம்பணுங்கிற புரிஞ்சுக்குங்க. என் கழுத்துல நீங்க கட்டின தாலி, என் மனசுல நீங்க, இதை தவிர வேற எந்த நினைப்புக்கும் இடம் இல்லைங்க. துக்கம் துக்கம் எல்லாமே இனி உங்களோட தாங்க. அப்போ என்ன தவிர எல்லா உறவுகளையும் நினைவுகளையும் கிழிச்சிடலாங்கிற? குட், வெரி குட்.